வணக்கம் நண்பர்களே, உங்கள் வெற்றிவேல். இப்போ பாத்தீங்கன்னா நடு ரோட்ல நடந்துட்டு இருக்கிறோம். நாங்க பேசுறது நல்லா தான் கேட்கும்னு நினைக்கிறோம். இப்ப இன்னைக்கு கொஞ்சம் சத்தம் அதிகமா இருக்கு, டிராபிக் எல்லாமே அதிகமா போயிட்டு இருக்கு ரோட்ல. சரி, இன்னைக்கு வானிலை இருக்கு என்ன தம்பி? இன்னைக்கு வானிலை இருக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து 0 டிகிரிங்க. ஆனா இந்த காத்து இந்த குரல்ல பார்த்தா கிட்டத்தட்ட -1 வரை இருக்கும். -1 2 3 கூட இருக்குங்க. அவ்வளவு குளிர் இருக்கு. க்ளவுஸ் போட்டு தான் நான் கேமரா எடுக்க வந்துட்டு இருக்கேன். இப்போ நம்ம எங்க போறோம் அப்படி பார்த்தோம்னா நிறைய நண்பர்கள் வந்து garden basket போய் காட்டுங்க. garden basket எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படினு கேட்றாங்க. அதுக்காக இன்னைக்கு நம்ம garden basket போயிடு எப்படி இருக்கு அப்படி பார்க்கலாம். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிறிஸ்மஸ்ல ஆரம்பிக்க போதுலயா, அதனால ஒவ்வொரு பஸ்லயுமே வந்து கிறிஸ்மஸ்க்காக அவங்க டெக்கரேட் பண்ணிருக்காங்க. garden basketமே கிறிஸ்மஸ்க்காக கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்க அருமையா இருக்கு. அது மட்டும் இல்ல, நிறைய நண்பர்கள் வந்து தம்பி வெளியே போய் வீடியோஸ் எடுங்க, நிறைய வீடியோஸ் போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இந்த குளிர் காலத்துல இருந்து வீடியோஸ் எடுக்கிறது வெளியே வந்து இருக்கிறது கொஞ்சம் சிரமம் தான். ஏன்னா இந்த குளிரை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், பயங்கர குளிர். இன்னைக்கு கம்மி, இன்னைக்கு தான் ரொம்ப கம்மி, அதனால வெளியே ஓடி வந்துட்டோம். ஸ்டோவ் எல்லாம் கிடையாதுங்க, பனி எல்லாமே 2 நாள் தான் நிற்கும், உருகிறோம். ஏன்னா இப்போ இந்த குளிர்னால இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு குளிர் வரட்டும், அப்புறம் நிற்கும் மாசக்கணக்கில். சும்மா டச்சிங் டிங்கரிங் மட்டும் ஸ்னோலா இருக்கும், அதபடி ஒண்ணு. அதேதான், நிறைய நண்பர்கள் வந்து பிராங்க் வீடியோஸ் எல்லாமே நல்லா இருக்கு, சேலஞ்சஸ் எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. பிராங்க் எல்லாமே நம்ம அருமையா பண்ணலாம். வஜ்ரதானே நம்ம பக்கத்துல தானே இருக்கான், எப்பனாலும் வச்சு செய்யலாம், பிரச்சனையே கிடையாது. சரி நண்பர்களே, வாங்க நம்ம கடைக்குள்ள போயிட்டு கடை எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? நான் வெளியே இருந்தே காமிக்கிறேன் பாருங்க. இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸுங்க. இந்த ஒரு காம்ப்ளெக்ஸ்குள்ள தான் எல்லா கடைகளுமே இருக்கும். இந்த இருக்கு இல்லையா, இப்போ அங்கே இருக்கு garden basket. மற்ற கடைகள்லாம் இங்கே இருக்கு. கடைக்குள்ள எடுக்க விடுவாங்களான்னு தெரியல, முயற்சி பண்ணுவோம். நம்மளுக்கு கார்ட் எதுவும் வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடையை வந்து வெறும் சுற்றி பார்க்குறதுக்கு மட்டும்தான் போகிறோம். சும்மா ஓசியில் ஏசி காற்று வாங்குவாங்களா அந்த மாதிரி தான். ஆனால் ஏசியோட வெளியே தான் குளிர்து, உள்ளே ஹீட்டர் தான் ஓடிட்டு இருக்கோம். ஆனால் அது பரவாயில்ல, உள்ளே போயிட்டு சும்மா கடை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பர்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், எதா நல்லா இருந்தால் வாங்கணும்னு பார்த்தா வாங்கலாம். எதா அத்தின் மண்டம் நீங்கதான் கடையில பாத்தீங்கன்னா காய்கறிகள் எல்லாம் இருக்கு. இந்த இடத்துல இந்த பக்கம் திரும்பி பாருங்க, எவ்வளவு அருமையா இருக்குன்னு. கடையில இதான் முழு கடை. நாங்க வந்து ஒரு ஓரத்துல வந்து நிக்கிறோம். அந்த வழியா வந்தோம் நாங்க, அங்கிருந்து வந்தோம். சூப்பர். உள்ள வீடியோ எடுக்கலாமா தெரியல, இப்போ ஒன்றும் சொல்லலை. சரி வாங்க நம்ம பார்க்கலாம். இங்கெல்லாம் காய்கறிகள்லாம் இருக்குது. இங்கே பாரு, கேரட்லாம் அருமையாக வச்சுருக்காங்க. பேபி கேரட்லாம் இருக்குது, குட்டி குட்டியாக இருக்குது. சின்ன இதனடா வெங்காயமாக இன்னும் முட்டை முட்டையாக இருக்குது. கையில் பாருங்கள் அங்கே கேமராவா, அங்கே இங்கே பாருங்கள். நாங்கள் அங்கே இருக்கிறோம். மைக்கை நான் தனியாக கையில் கழட்டிட்டேன், அப்போ தான் வாய்ஸ் ஓவர் வீட்டில் போய் கொடுக்க தேவையில்ல. சரி வாங்க நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். இங்கே பாருங்க நண்பர்களே, நல்லா ஆப்பிள்லாம் இருக்குது. இங்கெல்லாம் ஃபால் நேரத்துலலாம் நல்லா ஆப்பிள் மரத்துலேயே தொங்குச்சு. அப்போலாம் அடிக்கலைனா இது எடுத்துக்கலாம். கமலா ஆரஞ்சு, அதோட அக்கா விமலா ஆரஞ்சு இருக்கா. இங்கே பாருங்க, இந்த பக்கம் டைரி ப்ராடக்ட்ஸ் இருக்குல்லையா, முட்டையும் இங்கேயே தான் இருக்கு. முட்டை, தயிர், பால், வெண்ணெய். வெண்ணெய் இருக்குன்னுடா, முள்ள இருக்கு பாருங்க. இருக்கு தயிர் எல்லாமே வகை வகையா வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லை நண்பர்களே, நம்ம ஊர் மாதிரிலாம் தனியாக மீன் கடை கோழி கடைலாம் இங்கெல்லாம் இருக்காது. இங்கே வந்து ஒரு பெரிய கடை இருக்கும். அந்த கடைக்கு அந்த கடைக்குள்ளேயே அவங்களே ஒரு இது மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த இடம் தான் இது பாருங்கோ. நல்லா போர்க்கு, பீஃபு, சிக்கனு, மீன் இன்னும் நிறையா வச்சுருக்காங்க. பேக்கிங்லாம் பண்ணி அப்படியே இந்த பக்கம் தரலாம். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சீஸ் வச்சுருக்காங்க, குட்டி குட்டியாக நல்ல டிசைன் டிசைனாக வெட்டியிருக்காங்க. நிறைய சீஸாக இருக்குது. சரி வாங்க அப்படியே அண்ணனை போய் தேடுவோம், எங்கே இருக்கேனே தெரில. இங்கே பாருங்கள் அருமையாக இருக்குது. மொத்த கடல் ஆஹா,
இந்த பக்கம்லாம் பாத்தீங்கன்னா சாஸ் மத்தபடி உள்ள இருக்கிற என்னென்ன இருக்கு நம்மளே பார்க்கலாம் வாங்க இதெல்லாம் பாஸ்தா ஸ்பெகெட்டிக்கு உண்டான ஐல் போல ஃபுல்லா பாஸ்தா சாஸா இருக்கு இந்த இடத்துல நம்மளுக்குலாம் எல்லாம் செட் ஆகாதுங்க தக்காளி நல்லா அரைச்சி தக்காளி இல்ல தம்பி பழைய சோறும் பச்சை மிளகாய் ஆ பழைய சோறும் பச்சை மிளகாயும் கடி சாப்பிட்டாதாங்க உடம்பு தொண்டைக்குள்ள இறங்கும் தொண்டைக்குள்ள இறங்கும் தொண்டைக்குள்ள இறங்கும் தொண்டைக்குள்ள இறங்கும் இல்லனா இறங்காது இந்த பக்கம் மீன் இருக்கு போல மீன் மத்த சாசேஜ் ஷ்ரிம்ப் எல்லாமே இருக்கு அருமை இந்த இருக்கு வவ்வால் என்னது வவ்வால் வவ்வால் சரி வாங்க அடுத்து பார்க்கலாமா நாம அடுத்து என்ன இருக்குன்னு தெரியல பார்க்கலாம் கடையோட அந்த கடைசில இருந்து இந்த கடைசிக்கு வந்துறோம் லோக்கு அப்படியே போயிட்டே இருக்கோம் நாங்க எல்லாரும் கடை கொஞ்சம் நல்லா பெருசா தான் இருக்கிறது நல்லாவே பெருசா தான் இருக்கு டேய் இங்க பாருங்க கனடா குடி ஆச்சரி குடி ஏய் இந்தாருக்கு வஜிருக்கு இன்னைக்கு தான் அம்மா ஒரு 4 கிலோ வாங்கிட்டு வர சொன்னாங்க இந்தாருக்குடா டேய் முட்டல உனக்கு வேணுமானா இந்தாருக்குடா உனக்கு எங்க பாரு என்னென்ன இருக்கு ஓ ரோஸ்டட் சிக்கன் உனக்கு பிடிக்கும் இல்லடா உனக்கு பிடிக்கும் இல்லனா சரி அது வேணானே மேலே எலும்பு இருக்கு வாங்கறியா உனக்கு நீ வந்து வெஜிடேரியன் அதனால நல்ல வெஜிஸா இருக்கு இது வாங்கி அப்ப வெஜிடேரியன் இல்லையடா கோழி துண்டு அந்த இருக்கு அங்க வெள்ளையா இருக்கலாம் அது மட்டும் உனக்கு எடுத்து போறேன் நீ அம்மா வந்து வஜிர் கொஞ்சம் டைப்பர்ஸ் வாங்க சொன்னாங்க டைப்பர்லாம் கொஞ்சம் பார்க்கலாம் உனக்கு என்ன பாம்பர்ஸ் வேணுமா ஹக்கீஸ் வேணுமா உனக்கு மணி வீட்டுக்குள்ளே இருக்கு கை விசிறி தான் போக போறோம் என்ன ஒண்ணுமே வாங்கல அம்மா இது மட்டும் கை எடுத்துக்கலாம் அது ஏதோ ஹாட்டை போட்டு நினைச்சிர கூடாது நம்மளோட அது என்ன ப்ரூஃப் கப்பாட பேசி காமிச்சிரோம் அப்பா வாங்க போங்க அப்பான பேசிட்டு அப்பா அப்படி பேசிட்டு போறோம் சரி வா கிளம்பலாம் இங்க பில் போடுற ஐல எல்லாம் பாத்தீங்கன்னா டெக்கரேட் பண்ணிருக்காங்க அருமையா இருக்கு சூப்பர் கிறிஸ்மஸ்க்காக நல்லாவே டெக்கரேட் பண்ணிருக்காங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஐஸ்லாம் வைக்கறாங்க ஐஸ் விக்கறாங்க இது சம்மர்ல தான் தேவைப்படும் விண்டர்ல நமக்கு தேவைப்படாது விண்டர்ல வீட்டுக்கு வெளியிலயே கடக்கும் கட்டிக்கிட்டு இது ஐஸ் உருக்குறதுக்கு இங்க இருக்கு இந்த மரம்லாம் இருக்கு மரக்கட்டை வெளிய போகும்போது வச்சிருக்காங்க இதெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள இந்த கேம்ப் ஃபயர் பரி போறதுக்கு கேம்ப் ஃபயர் வீட்டுக்குள்ள போட முடியாது அந்த இடத்துல நம்ம இத பத்த வைக்கறதா இருந்தா பயன்படுத்திக்கலாம் அப்ப எனக்கு வீடே மரத்துல இருக்கு பயமா இருக்கு இங்க இருக்கு பாருடா வட்டி நல்லா இருக்கு சரி நண்பர்களே நாங்கள் இப்போ வெளியே வந்தாச்சு கார்டன் பாஸ்கெட்லேருந்து பின்னாடி இருக்குது பாருங்கள் கார்டன் பாஸ்கெட் அப்படின்னு அந்த பக்கம் பெருசாக எழுதியிருக்கு அவ்வளோதான் கார்டன் பாஸ்கெட் குள்ளே நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாமே கிடைக்குங்க ரெண்டு மூணு ஐல் பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி தான் முக்கியமானது எல்லாத்தையுமே நம்ம பார்த்தாச்சு நாங்கள் அப்படியே பார்க்கிங் லாட்குள்ளே நடந்து கொண்டு இருக்கிறோம் இப்போ பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே கனடா கொடி இருக்குது பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் அருமையாக இருக்குது கனடா கொடி ஆனால் அது என்ன காத்தடிக்கும் போது தான் சும்மா கம்பீரமாக பறக்கும் இப்போ பறக்கல இங்கே கனடாவில் யூஎஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாட்டுக்கு மட்டும் ஒரு கொடி அப்படின்னு கிடையாது ஒரு ஒரு மாநிலக்கும் ஒரு ஒரு ஸ்டேட்டுக்குமே கொடியும் உண்டு இப்போ தமிழ்நாட்டுக்கு நம்மளுக்கு கொடி அப்படின்னு ஒன்று அஃபிஷியலாக ஒன்றும் இல்லை ஆனால் அந்த மாதிரி கொடி வந்து நம்மளுமே நம்மளோட தமிழ்நாட்டுக்கு வச்சுருந்தா எல்லா ஸ்டேட்ஸுக்கும் இந்தியாவில் இருக்கிறத வச்சுருந்தா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த முக்கியமானது நாங்கள் ஒரு கொடி கூட பார்த்தோம் கூகுளில் பார்த்தப்போ அதில் என்ன இருந்துச்சுன்னா மன்னர்கள் யார் யாரு பாண்டிய மன்னன் சேர மன்னன் அப்புறம் வந்து சோழ மன்னன் எல்லாருமே வந்து ஆண்டாங்க இல்லையா அதனால அந்த கொடி பார்த்துருந்தோம் ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சு பாக்குறதுக்கு ஆமா அந்த மாதிரி ஒரு கொடி இருக்கு அந்த மாதிரி நிறைய எக்கச்சக்க கொடி இருக்கு ஆனா அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு எங்களுக்கு பிடிச்சதுலயே சரி நண்பர்களே அவ்வளவுதான் உங்களுக்கு மொத்தத்துல கார்டன் பாஸ்கெட் வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் இன்னும் இதுக்கு மாஸ்க் போட்டு பேசிட்டு இருக்கோம் சொல்ல வேண்டியதானே நம்ம ஒரே நிமிஷம் இருங்க ஃபினிஷிங் ஒழுங்கா வர்ற இப்ப முடிச்சலாமா ஓகே நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம் அதுவரையும் உங்களை விடைபெறுவது உங்கள்